சரணம் 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 Thank you.
ஓ மெல்ல குணமதிக மாமுண்டை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியே கைவிடுவதற்காக என்று சொல்லி முதலில் நெம்பெருமான் கணபதியை வணங்கிவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ஆக உன்னை போற்றி புகழ்ந்து வணங்குறேன்மா. போற்றி போற்றி போற்றி. என்ன மச்சான், நல்லா இல்லையா? கைய கைய தட்ட கூடாத. நல்லா இல்ல, நல்லா இருக்க, நல்லா இல்ல, நல்லா பாடுங்க. Mm-hmm.
பள்ளத்திலிருந்து என்னை எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வர்றாங்க. தெரியுதுல பார்த்தாலே
செல்லமா வளர்ந்திருக்கேன்னு செல்லமா வளர்த்துட்டு வர்றாங்க ஆனா ஏழு பேருக்குமே கொடுக்காத செல்லம் எனக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா பொம்பளை பிள்ளை இல்ல அதனால எனக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தினம் ஏதாவது பொம்பளை பிள்ளை கிடைச்சிச்சுன்னா இறைவனுக்கு திணை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்புறது அப்போட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு இணங்க நாங்களாம் இன்னைக்கு காட்டுக்கு காவலுக்கு போறோம் ஆமா நான் போறேன் எனக்கு துணைக்கு தோழி ஒருத்தி வர்றா தோழிக்கு துணைக்கு எங்க அண்ணன் வர்றாரு இன்னைக்கு எப்பயுமே தோழி மாதிரி ஒருத்தி வருவா ஆனா இன்னைக்கு அவ வரல எங்க அண்ணன் வராரு நாங்கெல்லாம் சேர்ந்து கண்ணு கருத்தமா காட்டுக்கு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆசை இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது நானும் பெண் தானே அதனால எல்லாருக்குமே ஆசை இருக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு என்ன ஆசை எல்லாருக்குமே ஒரு 15 வயசு 16 வயசு 17 வயது 18 வயது அப்படிங்கிற ஒரு பருவமான வயது வந்ததுக்கு அப்புறம் தான் காதல் அப்படிங்கிற ஒண்ணே பிறக்கும் அப்படித்தானே ஆனா எனக்கு அப்படி இல்ல பிறந்த உடனே காதல் வந்துருச்சு ஆச்சரியமா படணும் ஏன்னா 5 வயதுலயே அறியாத பருவத்திலேயே பிஞ்சு வயசுலயே காதல் வந்துருச்சு கம்பெனி கொடுத்து அம்மாக்கு பேசணும் அதனால சின்ன பிள்ளையில காதல் வந்தாலும் எல்லாருக்குமே வர்ற காதல் மாதிரி நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது என்னுடைய காதல் தெய்வீகமான காதல் ஆன்மீகமான காதல் இறை நம்பிக்கையான காதல் அதனாலதான் என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் யாரை மனசுல நினைச்சிருக்கேன் தெரியுமா எம்பெருமான் குலக்கடவுள் முருகப்பெருமானை தான் நினைச்சிருக்கேன் என்னைக்கே இருந்தாலும் அவரையே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கேன் அதனால என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படி நான் சொல்றேன் கேளுங்க வந்தம் உந்தன் சந்தம் தந்து
நன்றி 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 கலந்த வணக்கம் நன்றி நன்றி வெயில் மயிலும் கிட்ட முருகனுக்கு அங்கு விதிவீத அலங்கார வீரனுக்கு பால பன்னீர் வரமளிக்கும் பக்தி விரசத்தில் பக்தர் மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி விரதத்தில் ஆழ்ந்திருக்கின்றது எப்படி தெரியுமா ஒரு விஷயம் நல்லா கேளுங்களே பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் பக்தர்கள்னா யாரு சித்தர்கள்னா யாரு பக்தர்கள்னா இறைவனை தேடி நாடி போவார்கள் அவர்கள் எல்லாமே பக்தர்கள் ஆனா சித்தர்கள் அப்படின்னா கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் இதனாலலாம் பக்தர்கள் வந்தா இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் ஏன் பக்தர்கள் சித்தர்கள் தனித்தனியா பிரிச்சு சொன்னாங்க அப்படின்னா பக்தர்கள்னா இறைவனை போய் எப்படா சிறப்பு தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னு இறைவனை காண துடிச்சுட்டா இறைவனை பார்க்கணும் பார்க்கணும் போறது பக்தர்கள் ஆனா சித்தர்கள் என்னைக்குமே போய் சாமி கும்பிடவே மாட்டாங்க கோயிலுக்கு போய் உட்கார்ந்த வாக்கிலேயே நல்ல ஞான திருஷ்டியிலேயே நல்ல தவம் பண்ண வாக்கிலே இறைவனை பார்த்து அவங்கள அவங்களுக்குள்ளேயே அடிமைப்படுத்தி வச்சுக்குவாங்க இறைவனை ஏன்னா அவ்வளவு இறை நம்பிக்கை அதே மாதிரி என்னுடையதும் இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்றதற்காக என்னுடைய இறை நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கைன்னு சொல்றேன் அதை கேளுங்க
நன்றி 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 வணக்கம் வணக்கம் அஞ்சு வயதிலே பாரம் செந்தூர் ஆறுமுகசாமி என்றன் திருப்போக்கும் திருவிழியால் பாரமை அமுருகா உந்த அழகுக்கு இந்த அழகு இடல இருந்தாலும் உன் சக்தியும் அருள் பார்வையும் இல்லையாத போல் என் பக்தியும் காதலும் இல்லையாதது எப்படி தெரியுமா
காலை பிதா விரும்பும் மெத்திய இனில் இன்று தாய் தனம் விரும்பும் கூரிய நட்சத்திரம் புலம் விரும்பும் காந்தனது பேரழகு தான் விரும்பும் பெண் என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு சொல்ற கேளு சங்கர் அங்கே வள்ளியம்மா நடிக்கும் நந்தினி அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளி பழங்கி விருவதி அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 Thank you.
வந்து